அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று 4ஆம் வகுப்பு சூழ்நிலையியல் முதல் பாடப்பகுதியில் சிறுபகுதியை பார்ப்போம். உங்களுக்கு கதை கேட்க பிடிக்குமா? சிறிய வகுப்பில் நிறைய கதைகளை படித்திருப்பீர்கள். முதலையும் குரங்கும் கதை படித்திருப்பீர்கள் அல்லவா? ஆமாம், முதலை எங்கு வசிக்கும்? தண்ணீரிலும் கரையிலுமாக. சரியாக சொன்னீங்க. குரங்கு எங்கு வசிக்கும்? மரத்தின் மேலே. சரிதான். இனி நான் ஒரு சிறிய கதை ஒன்று சொல்லட்டுமா? ஒரு அழகான குளம். குளத்தில் மீனும் தவளையும் வசித்து வந்தது. குளத்தின் கரையில் ஒரு பெரிய மரம். மரத்தில் ஏராளமான பறவைகளும் அணிலும் வசித்து வந்தது. மீனும் அணிலும் உற்ற நண்பர்கள். ஒரு நாள் மீன் அணிலிடம், என்னுடன் தண்ணீரில் விளையாட வருகிறாயா என்றது. இதை அருகிலிருந்த தவளை கேட்டதும் அதற்கு சிரிப்பு வந்தது. அது சிரித்து கொண்டே தண்ணீரில் இறங்கினால் அணிலின் நிலை என்னவாகும் என்று வினவியது. அணிலும் விட்டு கொடுக்கவில்லை. திடீரென்று திரும்பவும் மீனை போன்று யாருக்க முடியும் என தவளை திருப்பி கேட்டது. ஆமாம், சரிதான் இல்லையா? மீனை போன்று தண்ணீரில் வாழ அணிலுக்கும், அணிலை போன்று மரத்தில் வாழ மீனுக்கும் முடியாது. ஏனென்று சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, நானே கூறுகிறேன். ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அதன் வாழ்விடத்தில் வாழ்வதற்கு உதவுகின்ற சிறப்பு அம்சங்கள் இருக்கும். இதை தகவமைப்பு என்று கூறுகின்றனர். தண்ணீரில் வாழும் உயிரினங்களுக்கும் கரையில் வாழ்கின்ற உயிரினங்களுக்கும் தகவமைப்புகள் வெவ்வேறானவை. இது மட்டுமல்ல, தண்ணீரிலும் கரையிலும் ஒரே போன்று வாழ்வதற்கான தகவமைப்புடைய உயிரினங்களும் இருக்கத்தான் செய்கிறது. இந்த படங்களை பார்த்து உயிரினங்களை நீரில் வாழ்பவை, நிலத்தில் வாழ்பவை, நீரிலும் நிலத்திலும் வாழ்பவை என வகைப்படுத்தி உங்கள் புத்தகத்தில் எழுதுங்கள். சரி, மீண்டும் அடுத்த நாள் சந்திப்போம்.